ஹலோ கைஸ், நான் உங்கள் 2 மினிட்ஸ் பண்ணி கண்டென்ட் என்ன பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் ரெடி பண்ணி மூமெண்ட் தான். வீடியோ சூப்பராக வேறு லெவலில் உங்களுக்கு பிடிக்கும் போது செம்மையாக ரெடி பண்ணுறது. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், சூப்பராக நீங்கள் என்ஜாய் பண்ண போகிறீங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி வச்சா அந்த சேனல் பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஃபேமிலி நூறு பேசுவாங்க, வேறுனா கண்டென்ட் வேணும் கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். ஸோ புதுசாக ஈட்டிங் கிங்னு ஒரு ஃபுட் ரிவ்யூ சேனல் ஓப்பன் பண்ணிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனோட ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு சொல்லுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சேசிங் சீன், பைக் சேசிங் சீன்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கேமரா மூலமாக செம்மையாக எடுப்பாங்க. பட் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பென்சிவ் ஃபெயில் யாருக்குமே ஆயிருக்காது. கேமரா பாருங்கள் என்ன ஸ்பீடில் அடிச்சுட்டு போகுது. அதே மாதிரி ஒரு கிஃப்ட்டை வந்து காராக கொடுக்கறது செம்மையான விஷயம். ஏன்னா யாருமே கிஃப்ட்டு வந்து கார்லாம் தரமாட்டாங்க, ஆனால் அதை ப்ராப்பராக கீழே இறக்காமல் டம்முன்னு போட்டால் இந்த மாதிரி அடிப்பட்டு உடையவும் வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இந்த ஒரு கார் செம்மையாக இருக்கல பாருங்கள். பார்க் பண்ணுறேன்னு எங்கே கொண்டு இடிக்கிறான்னு நாஸ்தி பண்ணிட்டா அந்த மேலே இருந்த இடத்த எல்லாத்தையும் அட பாவி. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா தலைவன் வேறு ரகம் பார்த்து சார் தான் சொல்லி ஆகணும். ஏன்னா எங்கே கொண்டு போய் பார்க்கிங் பண்ணி வச்சுருக்காரு பாருங்கள். இவங்களால தான் இவ்வளோ டிராஃபிக்கு பாருங்கள். எவ்வளோ காஸ்ட்லியான ஒரு காரை அதை கொண்டு போய் இன்னொரு காரில் கொண்டு போய் சொறி விட்ருக்கான். அதுக்கப்புறம் பின்னாடி வந்தவங்களாம் லைனாக இடிச்சு வச்சுருக்காங்க. மொத்தத்தில் செம்மடி. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஹெலிகாப்டர் வருது இருக்குது அப்படின்றதே தெரியாமல் ஒருத்தர் வண்டி ஓட்டுவானா, ஒருத்தர் ஓட்டுவார். ஆமாங்க, இந்த ஒரு ட்ரக் டிரைவர் கண்டிப்பாக ஓட்டுவார் பாருங்கள். எவ்வளோ சூப்பராக ஓட்டி வரான்னு ரக்கை வந்து அந்த சைடில் அடித்து டப்ப 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 டப்பன்னு அடித்து அப்படியே வந்து நிற்கிது. படுபாவி பயலே, 10 நிமிஷத்தில் ஹெலிகாப்டரே கரப்பாக முச்சு பேர் கவுத்து போட்டாங்க. இவனை என்ன பண்ணுறது நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இவனை கண்ணு தெரியுமா தெரியாதான்னு சொல்லுங்கள். தெரியாமல் எப்படி வண்டி ஓட்டுறான்? ஒரு வேளை இருக்குமோ? இருக்கும், என்னத்தை சொல்ல, பாவம் அந்த ஹெலிகாப்டர் வாங்க. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா தலைவன் 30,000 ரூபாயோட ஒரு ஷாம்பெயின் பாட்டிலை எடுத்து கீழே போட்டான்னு சொன்னால் நம்புவீங்க? ஓப்பன் பண்ண தெரில, ஓப்பன் பண்ணுற பேரில் அந்த நாய் கீழே போட்டுருச்சு. மொத்தமாக செதறி போச்சு சில்லறையா. ஐயோ, மூஞ்செல்லாம் ஊற்றிக்கிட்டு உடம்பெல்லாம் ஊற்றிக்கிட்டு அசிங்கமாக போச்சு குமார். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா அங்கே ஒன்று தானே உடஞ்சிது, இங்கே ஒத்து மொத்தமாக உடைய போகுது. ஒருத்தர் வீட்டில் அடிக்க வச்சுக்கிறாரு, அங்கே இருந்தது எல்லாமே விழுந்திருக்கு. ஸோ இது ஹோட்டல் மாதிரி இருக்குது. ஸோ அவர் வந்து ஐயோ போச்சே அப்படின்ற மாதிரி செம்ம காண்டாவார். எல்லாமே அவர் வச்சுருக்குது பார்த்திங்கன்னா சேல்ஸ் பண்ணுறதுக்கு, ஆனால் மொத்தமாக வேஸ்ட்டாக போச்சுன்னா எவ்வளோ காண்டாக இருக்கும் எதுக்கு? நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா தலைவன் பர்கர் கிங். ஸோ அவரோட ஆடுக்காக வச்சுருந்த ஒரு விஷயம் வந்து கார் மேலே விழுந்து நசுக்கி விட்டுருச்சு அந்த காரியே. உன்னையை நம்பி நிறுத்தினதுக்கு ஒன்றால் என்ன பண்ண முடியும் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு ட்ரோன் மேலே இந்த டாய்லெட் பேப்பரை தூக்கி அடித்து அது கீழே விழுந்து சொல்லுவீங்களா, நம்புவீங்களா? ஆனால் விழுங்க, நிஜமாகவே விழுந்துருக்கு பாருங்க. டம்முன்னு அடித்த ஸ்பீடு கீழே விழுந்து காலி பண்ணிட்டானே. நெக்ஸ்ட்டு ஃபயர் ஃபைட்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எந்த இடத்துல நெருப்பிருந்தாலும் டக்குன்னு வருவாங்க உங்களுக்கு தெரியும். ஆனால் இவ்வளோ டக்குன்னு வரணும்னு யாருமே யோசிக்க மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி கவுப்பாங்கன்னு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. வண்டியை கரமாக பிடிச்ச மாதிரி கவுத்து போட்டார் தலைவர். டிரைவர் எவ்வளோ ஸ்பீடாக வர பாரு, நீ மட்டும் தான் வலிப்பியா, நானும் வலிப்பேன் புரு அப்படின்னு சொல்லிட்டு வலித்து கவுத்து விட்டார் பாவி பயலுங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த லேடிக்கு கார் ஓட்ட தெரியுமானே டவுட்டு. ஏன்னா கார்லேருந்து வெளியே வந்துட்டு எதுக்கு வந்தாங்கன்னு தெரில அவங்களுக்கு. கார் மட்டும் பேக்கில் போயிட்டுருக்கு, ரிவர்ஸ் கியரை போட்டு விட்டு இறங்கி வந்தாங்க போல், ஆட்டோமேட்டிக்காக பின்னாடி போயிட்டுருக்கு. மொத்தத்தில் அந்த கார் ஓனர் பாவம், அந்த லேடி தான் இருக்காது. லேடி தான் இருந்தால் கண்டிப்பாக அதை பண்ணிட்டு மாட்டாங்க, வேறு யாரதோ போல். அதால் தான் அடித்து நொறுக்கி விட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா காசு சரியாக கொடுக்கல அப்படின்ற ஒரு காரணத்துக்காக லாரி மேலே டம்மு டம்முன்னு அடித்து உடச்சிட்ருக்காரு. ஸோ அந்த ஆள் என்ன பண்ணுவீங்க நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த இருந்தவங்களாம் கொடுக்குன்னு ஓடி போயிட்டு அந்த டிரைவர் போட்டு அமுக்குறாங்க. ஏன்னா ஒவ்வொரு லாரியாக காலி பண்ணிட்டு இருக்கான் படுபாவி பையன், அவனுக்கு வந்து சேலரி கரெக்டாக கொடுக்கலன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டிராக்டரால் எந்த அளவுக்கு வந்து ஒரு வெயிட்டை வந்து புல் பண்ண முடியுமோ அவ்வளோதான் பண்ணோம், அதுக்கு மேலே வச்சிங்கன்னா இந்த மாதிரி தான் பிடிங்கின்னு போயிடும். அவங்க எதிர்பார்க்கவே இல்லை மோட்டர் மட்டும் தனியாக போகணும் பாவம். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இந்த ஹெவி வெஹிக்கிள் வரும்போது எந்த வெஹிக்கிளாக இருந்தாலும் வெயிட் பண்ணி தான் வரணும். அப்படி நான் வெயிட்லாம் பண்ண முடியாதா, நாங்களாம் பெரிய ஆள் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் வந்தீங்கன்னால் ஸோ இந்த மாதிரி சில நேரத்தில் ஆக வாய்ப்பு இருக்குது. கார் மட்டும் போயிட்டுருக்குது, அவங்க நின்று வந்திருக்கலாம், இவன் டக்குன்னு திருப்பிட்டான் பாருங்கள். திருப்பின வேகத்தில் காரோட பேக் சைடில் அடிச்சிருச்சு டம்முன்னு. நெக்ஸ்ட்டு ஒரு ஹெலிகாப்டர் ஒரு கவர் போயிட்டு அப்படியே கவுத்து போடும்னு சொன்னால் நம்புவீங்களா? ஜஸ்ட்டு மிஸ் இல்லைன்னா மொத்த ஹெலிகாப்டர் காலியாக இருக்கும் பாருங்கள். அது மட்டும் பறந்து போயிட்டு அதில் அடித்து ரக்கையை வந்து அப்படியே வந்து இந்த சைடில் கொண்டு போயிடுச்சு ஆங்கிளில். அப்படியே வந்து பயந்து போயிட்டாங்க இருந்தாங்க எல்லாமே பாவம். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா தலைவன் கேமராவை கொண்டு போய் சீன் போட்டிருந்தார். அது கீழே விழும் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை போல் டம்முன்னு விழுந்துருச்சு, உடஞ்சும் போச்சு. இதே மாதிரி இன்னொருத்தர் கேமரா வச்சு டான்ஸ் ஆடி வந்திருக்காரு, அந்த கேமராவும் உடனே நான் ஒரு எதிர்பார்க்கவே இல்லை.
உடஞ்சி சளி சளியாக போச்சு. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ ஒரு மலைப்பகுதியிலேருந்து கல்லுகளாக உருண்டு வருது. ஸோ அந்த கல்லுகள் பார்த்திங்கன்னா கார் கண்ணாடி எல்லா இடத்துலையும் வந்து டம்மு டம்முன்னு அடித்து அந்த காரையே வந்து சுக்கு சுக்கா ஆக்கி வச்சிச்சு. அவங்க ஐயோ கஷ்டப்பட்டு வாங்கின கார் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சு எங்கெந்திரா வருது அப்படின்னு விசாரிச்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் வந்து அடிச்சுக்கிட்டே இருக்குது கார் காலி மொத்தத்தில். நெக்ஸ்ட்டு பாருங்கள், பார்க்கிங் பண்ண இடம் இல்லைன்னா எவ்வளோ காண்டாகும் அப்படின்றத காட்டுறாரு. கொய்யால் என் வண்டியை பார்க் பண்ண இடம் எல்லாம் உனக்கு எதுக்குடா பார்க்கிங் சொல்லிட்டு அந்த கார் ஒரு இடி இடிச்சு தள்ளிட்டு அதுக்கப்புறம் தலையை வந்து அந்த இடத்துல பார்க் பண்ணிட்டு அவர் மட்டும் நடந்து போகிறாரு. யோ இது டக்கியா அந்த ஓனர் பாவலை. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு இடம் யாருமே எதிர்பார்த்து கேட்டு வாங்க மாட்டாங்க. ஸோ ஒரு வியூ வேணும் சி பக்கத்தில் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆனால் இந்த வேலை பார்த்து வச்சிச்சு கடல். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ரோபோட் எக்ஸலேட்டரில் போகணும்னு சொன்னால் நம்புவீங்களா? போகும். ஆனால் சில நேரத்தில் இந்த மாதிரி கவுத்துக்கிட்டு போவோம், கீழே போய் ரெண்டு பேரை தள்ளியும் விடும் பண்ணி வச்சிச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒரு காஸ்ட்லியான ஒயின் கம்பெனி. ஸோ அந்த ஒயின் மொத்தமும் ரோட்டில் போகுது, வேஸ்ட்டாக போகுது அப்படின்னா நம்புவீங்களா? பட் நிஜமாக போயிட்டுருக்கு. இந்த மாதிரி ஒரு வேஸ்ட்டான மொமெண்ட் யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. மொத்த ஒயினுமே ரோட்டில் போயிட்டுருக்கு. அங்கிருந்த நாயிலேருந்து எல்லாருமே வந்து நின்று பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாவனா அந்த ஓனர். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா தலைவன் தான். பொதுவாக கப்பலில் தானே வெளியே ஏற்றிட்டு வருவாங்க இல்லை போட்டை ஏற்றிட்டு போடுவாங்க. ஆனால் இவர் பாருங்கள் காரை ஏற்றிட்டு வராரு. காஸ்ட்லியான காரை ஏன்டா தண்ணிக்குள்ளே போட்டோம் அப்படின்னு தான் இருக்கும். ஏன்னா அவ்வளோ பெரிய கார் வந்து வெளியே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இவன் எதுக்கு தண்ணிக்குள்ளே போய் முக்கிய வச்சான்னு தெரியல, பொம்மை கார் மாதிரி தூக்கிட்டு போய் போட்டிருக்கானுங்க. அதை இப்போ ரெஸ்கியூ வேறு பண்ணி கொண்டு வந்துட்டுருக்காங்க. பாவண்டா உங்கள்கிட்ட மாட்டிக்கிட்டு இந்த காரு வெஹிக்கல்லாம் ரொம்ப படுது அப்படின்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒழுங்காக ஒரு காரை வந்து கரெக்டாக பிளேஸ் பண்ணி வைக்கலை அப்படின்னா என்ன ஆகும்னு காட்ட போகிறாங்க. ஏன்னா நம்ம ஆள் ஒன்றுமே படலை, ஜஸ்ட்டு முன்னாடி என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி கீழே குனிஞ்சி அது ஏதோ தொட்டு தான் பார்த்தாரு. ஸோ தொட்டு பார்த்ததுக்கே என்ன ஆச்சு பார்த்திங்கன்னா அந்த கார் சரியாக வந்து நிறுத்தாத காரணத்தினால அப்படியே வந்து கரப்பாம்பூச்சி மாதிரி கவுந்துக்குச்சு. அதை யார் எடுத்து அடுத்தாலும் நிறுத்த முடியாது, கிட்ட போனால் அவங்க மேலேயே உள்ளுற ஆபத்து இருக்குது. ஸோ அதனால் யாருமே கிட்ட போகும் பயப்படுறாங்க, மொத்தமாக கார் கவுத்திக்கிச்சு. நெக்ஸ்ட்டு தலைவன் பாருங்கள், அந்த லேடியை உள்ளே ஏற்றி விட சொல்லி கேட்டதுனால தூக்கி விடுறாரு. எவ்வளோ முடியுமோ கையெல்லாம் வச்சு கண்ட இடத்துல வச்சிட்டாரு. அதுக்கப்புறம் எவ்வளோ சந்தோஷப்படுறாரு பாருங்கள், எப்பா வாழ்க்கை லட்சியம் நிறைவேறிச்சு அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. உன் வயசு என்ன சைஸ் என்ன எந்த வேலை பார்க்குறான் பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு வெஹிக்கிளை வந்து கீழே டம்முன்னு யாருமே போட்டுருக்க மாட்டாங்க. அந்த லாரி டிரைவர் போட்டான், பின்னாடியே போய் இடிச்சிருச்சு. இன்னொரு காரை பாருங்கள், இதை கொண்டு போய் டெலிவரி பண்ண சொன்னால் அதை கரப்பாம்பூச்சிக்கு பாதி மாதிரி நிறுத்தி வச்சுருக்கலாம், அப்படியே வந்து கீழே விழுந்துச்சு. அதுக்கப்புறம் அது என்ன பண்ணுறப்பாங்கன்னு ஒன்றும் தெரியல, ஏன்னா கண்ணாடிகளெல்லாம் நொறுங்கி போச்சு. மொத்தத்தில் அந்த காரு காயலாங்கடைக்கு தான் போக போகுது. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இவர் வந்து ஹெலிகாப்டரே வந்து கொண்டு போய் விட்டுறதுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது ஏரோப்ளேன். ஸோ இந்த ஏரோப்ளேனையும் கொண்டு போய் நான் கவு பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கவுத்துருக்காரு. ஸோ இவர் எப்படி விட்டுருக்காரு நீங்களே பாருங்கள். சைடில் ஒன்று யாராவது ஓட சொன்ன ரோட்டில் ஓட சொன்னால் சைடில் புல்லுலாம் கொண்டு போய் கல்லில் விட்டு அந்த ஒரு ஏரோப்ளேனையே கவுத்து போட்டான் படுவாவி பையன். என்னத்தை சொல்ல. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா செமையாக இருக்கும். ஸோ அன்எக்ஸ்பெக்டடாக ஒருத்தர் உள்ளே வந்தார்னா எப்படி இருக்கும், பயப்படுவாங்களே அந்த மாதிரி தான் இருக்குது. எங்கேருந்தோ குடுகுன்னு ஒரு மான் ஓடி வந்து கண்ணாடிலாம் உடச்சிக்கிட்டு ஒரு சலூன் கடைக்குள்ளே வந்திருக்கு. அங்கே இருந்தவங்க எல்லாமே பயந்து போயிட்டாங்க, என்ன கருமண்டாயுது அப்படின்னு. அதுக்கப்புறம் மானுனோட கொஞ்சம் சைலண்டாக இருக்காங்க. அந்த மானும் பயந்து அங்கேயும் ஓட ஆரம்பிச்சிருக்கு. ஏதுக்கு உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு பிடிச்சிருந்தா என்ன பண்ணுவோம், லைக் பண்ணுவோம், ஷேர் பண்ணுவோம், சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். யூடியூப் சமுதாயத்தை மறந்துடாதீங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி மச்சா அந்த சேனல் பாரு, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, ஃபேமிலி இன்னும் பெருசாகும். 200K வந்துச்சு, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. உங்கள் சப்போர்ட்டால் தான் போயிட்டுருக்கு. என்கிட்ட ஏதாவது டேரெக்டாக பேசணும்னா இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. ஸோ எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன் அவங்க 2 minutes pro.